தாய் தகப்பன் மாரிடம் விசாரணை. அவன் குருடனாயிருந்து பார்வை அடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனே சொல்லுவான் என்றார்கள். அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டுமென்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். அது நிமித்தம் இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனையே கேளுங்கள் என்று அவன் தாய் தகப்பன்மார் சொன்னார்கள். அவன் இவன்தானா? குருடனாயிருந்தவன் பார்வை அடைந்ததை யூதர்களில் அநேகர் நம்பவில்லை. இவன் உண்மையிலேயே பார்வை அடைந்திருப்பானால் அவன் பார்வை அடைந்த விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல் இவர்களிடத்தில் இல்லை. தேவ பக்தி அற்றவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை அற்றவர்களாக தங்கள் மனதில் தோன்றியிருப்பதை உறுதி பண்ணவே விரும்புகிறார்கள். குருடனாய் இருந்தவன் பார்வை அடைந்ததை இவர்கள் சந்தேகப்படுகிறார்கள். தமது சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டும் என்று இவர்கள் விசாரிப்பது ஒரு நல்ல காரியம்தான். இவர்கள் பார்வை அடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களிடத்தில் அவருடைய மகனை பற்றி விசாரிக்கிறார்கள். அற்புதம் நடைபெறவில்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவோ இவர்களுடைய துன்மார்க்கமான ஆலோசனைகளை அதம் பண்ணி போடுகிறார். தம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதி பண்ணுகிறார். இவர்கள் குருடனுடைய பெற்றோர்களிடம், குருடனாய் பிறந்தவன் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா என்றும், அப்படியானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வை அடைந்தான் என்றும் கேட்கிறார்கள். இப்படிப்பட்ட அற்புதம் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை, ஆகையினால் இவன் உங்களுடைய மகன் அல்ல என்று கூறிவிடுமாறு அவனுடைய பெற்றோரிடம் கட்டாயப்படுத்துவது போல பேசுகிறார்கள். குருடன் பார்வை அடைந்தான், ஆனால் பரிசேயர்களோ இன்னும் குருடராக இருக்கிறார்கள். பார்வை உள்ளவனை குருடனாக காண்கிறார்கள். தாங்கள் காணும் காரியங்களை அவர்களால் நம்பவே முடியவில்லை. இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசி என்று கூட அவர்களால் நம்ப முடியவில்லை. ஏனெனில் ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து பிறவி குருடனுடைய கண்களை திறந்ததினால் அவர் தேவனுடைய பிரமாணத்திற்கு எதிராக கிரியைகளை செய்வதாக நினைத்தார்கள். இவன் எங்கள் குமாரன்தான். தாய் தகப்பன்மார் பிரதியுத்தரமாக, இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். பரிசேயர்கள் சத்தியத்தின் வெளிச்சத்தை காண முடியாத குருடர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் இருட்டில் இருக்கும் இருளின் பிள்ளைகள். தங்கள் கண்களை மூடிக்கொண்டு வெளிச்சத்தை காணாமல் எல்லாம் இருளாய் இருக்கிறது என்று கூறுகிறவர்கள். பரிசேயரின் கேள்விக்கு குருடனுடைய பெற்றோர் தெளிவான பதிலை கூறுகிறார்கள். தங்களுக்கு தெரிந்ததையும் தாங்கள் நம்புவதையும் இவர்கள் அறிவிக்கிறார்கள். இவன் எங்கள் குமாரன்தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும் என்று சாட்சி கூறுகிறார்கள். தங்களுடைய குமாரன் பிறவியிலேயே குருடனாய் பிறந்ததை இவர்களால் மறக்கவே முடியாது. அது சோகம் நிறைந்த சம்பவம். அதை பற்றிய வருத்தமான நினைவுகள் இவர்களுடைய இருதயத்தில் ஆழமாக பதிந்திருக்கும். அவன் சிறு பிள்ளையாக இருக்கும்போது கண் பார்வையற்றவனாக கீழே தடுமாறி விழுந்ததை இவர்கள் மறக்கவே மாட்டார்கள். மற்ற பிள்ளைகள் எல்லாம் கண் பார்வை நன்றாக இருக்கும்போது தங்கள் மகன் மட்டும் பார்வை இல்லாத குருடனாய் இருப்பதை நினைத்து அதிகமாய் வருத்தப்பட்டிருப்பார்கள். பரிசேயரின் கேள்விக்கு குருடனுடைய பெற்றோர், இவன் எங்கள் குமாரன்தான் என்று பதில் கூறுகிறார்கள். அத்துடன் இவன் குருடனாய் பிறந்தான் என்று எங்களுக்கு தெரியும் என்றும் கூறுகிறார்கள். குருடனாய் இருந்தவன் எங்களுடைய மகன்தான் என்று உறுதியாக சொன்னாலும் அவன் பார்வை அடைந்த விதம் தங்களுக்கு தெரியாது என்பதை மிகவும் கவனமாக மறுதளித்து விடுகிறார்கள். இவனையே கேளுங்கள், இப்பொழுது இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது,
இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவனை சொல்லுவான் என்றார்கள். பிறவி குருடனுடைய கண்களை இயேசு கிறிஸ்து எப்படி திறந்தார் என்பது இவர்களுக்கு தெரியாது. இந்த சம்பவத்தை இவனுடைய பெற்றோர் தங்கள் கண்களால் கண்ட சாட்சி இல்லை. தங்கள் சுய புத்தியினாலோ சுய ஞானத்தினாலோ இந்த சம்பவத்தை பற்றி இவர்களால் எதுவும் உறுதியாக சொல்ல முடியாது. ஆகையினால் மிகவும் கவனமாக இவன் பார்வை அடைந்த வகை எங்களுக்கு தெரியாது, இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது என்று கூறிவிடுகிறார்கள். பிறவி குருடனாய் இருந்த தங்களுடைய மகனின் கண்களை இயேசு கிறிஸ்து திறந்திருக்கிறார். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கனப்படுத்த வேண்டும், இருதயத்தில் நன்றி உள்ளவர்களாக அவருக்கு சாட்சி சொல்ல வேண்டும். ஆனால் பரிசேயர் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல இந்த பெற்றோருக்கு தைரியமில்லை. அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவை விட்டுக் கொடுக்கவோ அவரை மறுதளிக்கவோ இவர்களுக்கு மனதில்லை. தாங்கள் சொன்னால் தங்களுக்கு பிரச்சனை உண்டாகும் என்று பயந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி இவர்கள் எதுவும் பேசவில்லை. அதே வேளையில் இயேசுவை பற்றி பேசுவதற்கு தங்களுடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறார்கள். தங்களுடைய மகன் வயதுள்ளவனாய் இருக்கிறான் என்றும் இவனை கேட்டால் இவனே தான் பார்வை அடைந்த வகையை அவர்களுக்கு சொல்லுவான் என்றும் அவனுடைய பெற்றோர் அறிவிக்கிறார்கள். இவன் குருடனாக பிறந்திருந்தாலும் மற்ற மனுஷர்களை விட காரியங்களை சரியாக புரிந்து கொள்கிறான். இவனுடைய பெற்றோர் பிரச்சனையில் சிக்கிக் கொள்ள விரும்பவில்லை. ஆகையினால் தங்களுக்கு தெரிந்த உண்மையை கூட இவர்கள் சாட்சியாக கூற பயப்படுகிறார்கள். பிறவி குருடன் கண் பார்வை அற்றவனாக இருந்த போதிலும் மற்றவர்களை விட காரியங்களை தெளிவாக புரிந்து கொள்கிறான். இதுவும் தேவனுடைய கிருபையே. நம்முடைய சரீரத்தின் அவயவங்களில் ஒன்று பலவீனமாக இருந்தாலும் மற்றொன்று அதிக பலமுள்ளதாக இருக்கிறது. இவன் இதுவரையிலும் குருடனாக இருந்தாலும் இப்போது வயதுள்ளவனாக இருக்கிறான் என்று இவனுடைய பெற்றோர் கூறுகிறார்கள். இவன் குருடனாக இருந்தாலும் இவனுடைய வயதிற்கு தகுந்த ஞானமும் தெளிவும் இவனிடத்தில் உள்ளது என்பதை இவனுடைய பெற்றோர் சாட்சியாக கூறுகிறார்கள். யூதர்கள் மூலமாக தங்களுக்கு எந்தவிதமான பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்று பயந்து தங்களுடைய மகனை பரிசேயருடைய விசாரணைக்கு ஒப்புக் கொடுத்து விடுகிறார்கள். கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். குருடனாய் இருந்தவனுடைய தாய் தகப்பன்மார் யூதர்களுக்கு பயப்படுகிறார்கள். அவர்கள் மூலமாக தங்களுக்கு எந்த விதமான தீமையும் வந்துவிடக்கூடாது என்று மிகவும் எச்சரிப்போடு இருக்கிறார்கள். இவர்களுக்கு இவர்களுடைய மகன் முக்கியம்தான். அதைவிட தாங்கள்தான் இவர்களுக்கு முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக தங்களுடைய பாதுகாப்பையே அதிகமாக சிந்திக்கிறார்கள். யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் அவ்வப்போது சில தீர்மானங்களை ஏற்றுவது வழக்கம். இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே கட்டுப்பாடு செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மேசியாவாக யாரும் அங்கீகரிக்க கூடாது. நாசிரத்து ஊராராகிய இயேசு கிறிஸ்துவை யாரும் பின்பற்றக்கூடாது. அவரை கிறிஸ்து என்று யாராவது அறிக்கை செய்தால் யூதருடைய ஆலோசனை சங்கத்தார் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள். மேசியா வரப்போகிறார் என்று யூதர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்துதான் தாங்கள் எதிர்பார்க்கிற மேசியா என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கு இரண்டு காரணங்கள் உள்ளன. அவையாவன, இயேசு கிறிஸ்து முன்னோர்களின் பாரம்பரியத்தை முழுவதுமாக அங்கீகரிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவின் வெளித்தோற்றம் இவர்கள் எதிர்பார்க்கிற தோற்றத்தின் பிரகாரமாக இல்லை. முன்னோர்களின் பாரம்பரியத்திற்கு யூதர்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஆவிக்குரிய ஆராதனைக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார். முன்னோர்களின் பாரம்பரியத்தில் இயேசு கிறிஸ்து அதிக கவனம் செலுத்தவில்லை. தாழ்மை, மனந்திரும்புதல், சுயத்தை வெறுப்பது ஆகிய உபதேசங்கள் எல்லாமே ஆலோசனை சங்கத்தாருக்கு புதுமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உபதேசம் எதையும் இவர்கள் இதுவரையிலும் கேட்டதே இல்லை. மனத்தாழ்மைக்கு பதிலாக பெருமையோடு இருக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தங்களும் அவருடைய தோற்றமும் யூதர்களுடைய பாரம்பரிய நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் முரண்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். தரித்திரருக்கும் பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் சிநேகிதராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தங்களை தாங்களே வெறுத்து
தங்கள் சிலுவைகளை எடுத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி செல்ல வேண்டும். கிறிஸ்துவுக்காக பாடுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சகித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் யூத மார்க்கத்து தலைவர்களுக்கு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுக்கிறது. பரிசேயரால் இயேசுவின் உபதேசத்தை சிறிதளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவின் உபதேசம் சரியானதா அல்லது தவறானதா என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு கூட ஆயத்தமாக இல்லை. இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உபதேசத்தையும் அழித்து போட வேண்டும் என்று சதி ஆலோசனை பண்ணுகிறார்கள். இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்றும் ஆலோசனை சங்கத்தார் தீர்மானம் செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு யாராவது சீஷராக இருந்தால் அவரை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்கி விடுவார்கள். இவ்வாறு ஒருவர் ஜப ஆலயத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டுவிட்டால் யூதர் மத்தியில் அவருக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. ஜப ஆலயங்களில் அவருக்கு ஒரு சலுகையும் காண்பிக்கப்பட மாட்டாது. ஜப ஆலயத்தில் மாத்திரமல்ல சமுதாயத்திலும் இவர்கள் ஒதுக்கி வைக்கப்படுவார்கள். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான மார்க்கத்திற்கு ஆரம்பத்தில் இருந்தே இப்படித்தான் எதிர்ப்புகள் உண்டாயிற்று. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். சபைக்கு நல்லவர்கள்தான் மூப்பராக இருக்க வேண்டும். துன்மார்க்கர் சபையின் ஆளுகைக்குள் நுழைந்து விட்டால் சபையின் செயல்பாடுகள் சீர்கட்டு போகும். துன்மார்க்கர்கள் தங்களுக்கு பிரியமான காரியங்களை தேவனுடைய பெயராலும் மார்க்கத்தின் பெயராலும் செய்து விடுவார்கள். யூதர்களை பொறுத்தளவில் ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்குவது ஒரு தண்டனையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக நாம் பாடுகளை அனுபவிக்கும் போது அந்த பாடுகளே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மனுஷருடைய தயவை விட தேவனுடைய தயவே நமக்கு அதிகமாக தேவை. இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை பண்ணுகிறவர்களை ஜப ஆலயத்திற்கு புறம்பாக்க வேண்டும் என்று அதற்கு முன்னமே யூதர்கள் கட்டுப்பாடு செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் ஜனங்கள் மத்தியில் வேகமாக பரவுவதை கண்டு ஆலோசனை சங்கத்தார் பயப்படுகிறார்கள். அதை எப்படியாவது ஒடுக்கி போட வேண்டும் என்று ஒட்டுமொத்தமாக முயற்சி பண்ணுகிறார்கள். யூதருடைய கட்டுப்பாட்டை கண்டு குருடனாய் இருந்தவனுடைய தாய் தகப்பன்மார் பயப்படுகிறார்கள். அவர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் பேசாமல் இருக்கிறார்கள். இவர்களுடைய மகனுக்கு இயேசு கிறிஸ்து மிகப்பெரிய நன்மையை செய்திருக்கிறார். ஆனால் இவர்களோ தங்களுடைய மகனுக்கு உதவி செய்த இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாமல் அமைதியாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று யாராவது அறிக்கையிட்டால் அவர்கள் ஜப ஆலயத்தில் இருந்து புறம்பே தள்ளப்படுவார்கள். ஜப ஆலயத்தோடு அவர்கள் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவை பின்பற்றுவோருக்கு எதிராக ஏற்றப்பட்ட புதிய பிரமாணம். ஆகையினால் கிறிஸ்தவ விசுவாசிகள் ஜப ஆலயங்களில் அங்கத்தினர்களாக இருக்க முடியாமல் தங்களுக்கென்று சபை கூடுதலை நியமித்துக் கொண்டார்கள்.